சிறுத்த சிவா டைரக்ஷன்ல சூர்யா, டிஷா பாட்னி மற்றும் பாபி டியோல் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் கங்குவா. இந்த கங்குவா படத்தோட கிராண்டான ஆடியோ லான்ச்சை வர அக்டோபர் 26 சென்னையில் இருக்கு நேரு இந்தூர் ஸ்டேடியமில் நடத்த போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 26 சனிக்கிழமை இந்த கங்குவா படத்தோட ஆடியோ லான்ச்சை நடத்த போகிறாங்க. செலிப்ரிட்டிஸ் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கங்குவா படத்தோட செகண்ட் சிங்கிள் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த செகண்ட் சிங்கிள்ல பிரசன்ட் போர்ஷனுக்கான சூர்யாவை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸ்டைலிஷான லுக்கா வரப்போகுது இந்த செகண்ட் சிங்கிள்ல. அடுத்ததா நானவேல் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ராணா, ஃபயத் ஃபாசில் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் வேட்டையன். இந்த வேட்டையன் படம் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன 10 டேஸ்ல 230 crore மேல கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த வேட்டையன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. இந்த வேட்டையன் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. நவம்பர் மாசம் ஸ்டார்டிங்ல இந்த வேட்டையன் படத்தை அமேசான் பிரைம்ல ப்ரீமியர் பண்ண போறாங்க. டேட் கன்ஃபார்ம் ஆன உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததா சிம்புவோட நெக்ஸ்ட் மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரப்போகுது. மோஸ்ட்லி இந்த படத்தை ஓமை கடவுளே படத்தை டைரக்ஷன் பண்ண அஸ்வின் மாரிமுத்து தான் டைரக்ஷன் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கு. அடுத்ததா லக்கி பாஸ்கர், துல்கர் சல்மான் மற்றும் மீனாட்சி சௌத்ரி சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த லக்கி பாஸ்கர் படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நம்ம ஜெயம் ரவி மற்றும் பிரியங்கா மோகன் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் பிரதர். இந்த பிரதர் படத்தோட சென்சார் முடிச்சிருக்காங்க. சென்சார்ல இந்த பிரதர் படத்துக்கு கிளீன் யூ சர்டிபிகேட் வந்திருக்கு. இந்த பிரதர் மற்றும் லக்கி பாஸ்கர் ரெண்டு படங்களும் தீபாவளி வீக்கெண்ட்க்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க.